ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சிலர் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான ஒரு சம்பவம், ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். என்னென்னா, அடுத்த வாரம் யார் தலைவராக வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செம்மையாக வந்து வைரலாக வந்திருக்கு. நம்ம வந்து அதை உங்களுக்காக எஸ்பெஷலி சுட சுட கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அதாவது இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு அந்த டாஸ்க் விஷயங்கள்லாம் போச்சு. அதாவது இந்த வாரம் வந்துட்டு யார் சூப்பராக வந்துட்டு பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ரெண்டு பேர் தேர்ந்தெடுங்க அப்படின் போது மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அருண் சௌந்தர்யா சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று சலச்சதில்லைன்ற மாதிரி ரெண்டு பேருமே வேறு மாதிரி ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி, மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க. ரெண்டு பேருமே திடீர்னு பொங்க ஆரம்பித்தாங்க. ரெண்டு பேருமே இப்போ பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்து ஆச்சரியப்படாத ஆட்களே கிடையாது. இவங்களாம் இந்த மாதிரி இருக்காங்க, இந்த புனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே பொருந்தும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து அடுத்த வாரம் கேப்டனாக வரப்போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரில் யார் வந்தாலும் அந்த வீடு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு எல்லாமே அருணை பார்த்தா ஒரு பயம் இருக்குது. அதேமாரி சௌந்தர்யாவை பார்த்தா பாய்ஸ் டீமுக்கு கதியோ கதி இருக்குது. ஸோ ரெண்டு பேரில் யார் வந்தாலும் உங்கள் ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்போது யார் வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு ஒரு சூப்பராக தீனி போடுற மாதிரி நம்ம அருண் தான் வந்துட்டு அடுத்த வாரம் கேப்டனாக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. செம்ம மாசான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் அருண் ஏற்கனவே தீப்பூர் திரும்புவ மாதிரி ஓடிட்டுருக்காப்பில் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறா தெரியல. ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதேமாதிரி அவர் அந்த ஒரு சில விஷயங்கள் எடுத்து சொல்லும்போது அவர் வைக்கிற அந்த சின்ன சின்ன கதைகள் அவ்வளோ அழகாக இருக்குது. எடுத்து மேற்கோள் காட்டுற கதைகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நேற்று விஜய் விஷாலுக்கு வந்துட்டு யானையும் புலியும் சேர்த்து ஒன்று சொன்னார். அதேமாதிரி அவர் கடந்து வந்த பாதையை சொல்லும்போதும் அவரோட கதை வந்துட்டு கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக இருந்தாலும் தீபக் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கதையை சுவாரஸ்யப்படுறதுக்கு ஒரு கதையை வந்து அங்கே வந்து வச்சார், கதைக்கே ஒரு கதை கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு அவரோட அந்த இனிஷியேட்டிவ் பண்ணுற விஷயங்கள். பட் அவர் பண்ணுற விஷயங்கள் ஒரு சில பேருக்கு இரிட்டேட்டாக இருக்குது, நம்மளுக்குலாம் அதுதான். ஏன்னா முத்துக்குமரன் திடீர்னு வந்துட்டு அட்டாக் பண்ணுறது, அட்டாக் பண்ணலாம் தப்பு இல்லை, அது அவங்களோட உரிமை. ஆனால் டபுள் ஸ்டாண்டர்டாக அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் கூட ரியாவை போட்டு பிறந்திருந்தார். ஸோ இவர் கேப்டன் ஆனதில் வந்துட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு தான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பேரடியாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ரியா வந்துட்டு செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. இவரை ஒன்று அவங்க கவுக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை அவர் இவங்கள போட்டு தாக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அடுத்த வாரம் கேப்டனாக வந்துட்டு நம்மளுடைய அருண் வந்திருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.